வணக்கம் பங்களே இன்னைக்கு நாட்டில் நடக்கக்கூடிய முக்காவாசி கொலைக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த கள்ளக்காதல் தான் இருக்குது ஸோ அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் இன்னைக்கும் நடந்திருக்கு அதாவது கள்ளக்காதல் காரணமாக கணவரையை வந்து கள்ளக்காரன் மற்றும் அவருடைய நண்பர்களுடன் சேர்ந்து கணவனையே ரயிலில் இருந்து கீழே தள்ளி கொலை செய்ய வந்து அவருடைய மனைவி வந்து முயற்சி செஞ்சிருக்காங்க ஸோ இந்த சம்பவம் எங்க நடந்துச்சு எப்போ நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் சென்னை ஆவடியை சேர்ந்தவர் தான் ராஜேந்திரன் இவருடைய வயது வந்து முப்பது இவர் வந்து மெக்கானிக் அப்படிங்கறதால இவர் அம்பத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனத்தில் வந்து மெக்கானிக்காகவே வேலை பார்த்து வந்திருக்காரு இவரது மனைவி தான் வந்து அஸ்வின் கணனுடைய வயது வந்து முப்பது அஸ்வினுடைய வயது வந்து இருபத்தாறு இந்த தம்பதிகளுக்கு இரண்டு மகள்கள் மற்றும் ஒரு மகனும் இருக்காங்க அஸ்வினி வந்து அடிக்கடி அவங்களுடைய தாய் வீடு வந்து பெரம்பலூர் செம்பியத்தில் இருக்குது ஸோ இங்கே அடிக்கடி வந்து அவங்க போயிட்டு வந்ததால அதே பகுதியில் இருக்கக்கூடிய வம்சி அந்த அந்த வாரிபட வயது வந்து இருபத்தி ரெண்டு தான் ஸோ அஸ்வினியோட வயது இருபத்தாறு அனுரக வம்சியோட வயது வந்து இருபத்தி ரெண்டு ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே முதல்ல வந்து பழக்கம் ஏற்பட்டிருக்கு இந்த பழக்கம் நாளைவில் கள்ள தொடர்பாக மாறியிருக்கு இதனால் இருவரும் அடிக்கடி தலைமையில் சந்தித்தும் ஃபோனிலும் பேசி வந்தனர் இந்த விஷயம் வந்து கணவனை ராஜேந்திரனுக்கு தெரிய வந்து அவர் வந்து மனைவியை வந்து கண்டிச்சிருக்காரு இதனால் தம்பதிகளுக்குள்ள தகராறு ஏற்பட்டிருக்கு அஸ்வினியோடய கள்ள காதலை கைவிடாதால் இருவருக்கும் அடிக்கடி சண்டை ஏற்பட்டு ஒரு கட்டத்தில் வந்து ராஜேந்திரன் வந்து மனைவியும் தாக்கியிருக்காரு ஸோ இதனால் வந்து கணவனை விட்டு பிரிந்து தாய் வீடு இருக்கக்கூடிய செம்பியத்திலே வந்து அஸ்வினி வந்து தங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி இருந்தும் வந்து கணவன் மனைவிக்கு இடையே வந்து அடிக்கடி தகராறு ஏற்பட்டிருக்கு ஸோ இதனால் வந்து கணவன் கணவனை வந்து நிரந்தரமாக பிரியணும் அவளுடைய தொல்லையும் இருக்கக்கூடாது அப்படின்னா இருக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணாங்கன்னா முதல்ல வந்து செம்பியம் போலீஸ் நிலத்தில் போய் வந்து புகாரும் கொடுத்துருந்தாங்க அதே சமயத்தில் கணவன் இருக்கக்கூடிய அந்த ஆவடியில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய ஒரு மகளிர் போலீஸ் நிலையத்திலும் போயிட்டு கணவன் மேலே வந்து புகார் கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி கணவன் வந்து என்னை கொலை செய்ய முயற்சி செய்கிறாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க இருந்தாலும் வந்து அஸ்வினிக்கு வந்து கணவனோட தொல்லை நிரந்தர நிரந்தரமாக இருக்கவே கூடாது அதனால் அவரை தீர்த்து கட்டணும் அப்படிங்கிற முடிவுக்கே வந்துட்டாங்க இதை பத்தி நம்ம அவருடைய அனுரக வம்சியிடம் கூறியிருக்காங்க அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினியோட தம்பியும் அதுக்கு கொண்டு கொடுத்து சென்றுட்டாங்க அஸ்வினியோட தம்பி அஸ்வினி அவருடைய கள்ளக்காதனான அனுரகவம்சி தம்பியான கமலேஸ்வரன் அவருடைய நண்பர் ஒருத்தர் நண்பர் வந்து தினேஷ் மொத்தம் நாலு பேர் வந்து இந்த இவனை ராஜேந்திரன் வந்து தீட்டை கட்டணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டாங்க ஸோ இவங்க பிளான் படி வந்து ஸ்கெட்சு போட ஆரம்பிச்சாங்க அப்படி ஸ்கெட்சு தான் நவம்பர் முப்பதாம் தேதி சார் டிசம்பர் முப்பதாம் தேதி வந்து ராஜேந்திரன் வந்து ஆவடியில் இருந்து திருத்தணிக்கு வந்து மின்சாரம் ரயில் மூலமாக வந்து ட்ராவல் பண்ண போகிறாரு அப்படிங்கிற விஷயம் வந்து இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு உடனே இவங்க நாலு பேருமே வந்து அதே ட்ரெயினில் வந்து ஏறியிருக்காங்க அவர் இருக்கக்கூடிய அதே பெட்டியில் ஏறியிருக்காங்க ஆனால் முகத்தில் வந்து முகமுடி மாதிரி கர்ச்சி மாதிரி கட்டி மறைச்சிட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருந்தோன்னா ஒரு ஸ்டேஷனில் வந்து மக்கள் எல்லாருமே வந்து இறங்கியிருக்காங்க அப்போ வந்து பெட்டி கொஞ்சம் காலியாக இருந்திருக்கு அரக்கோணத்தில் வந்து எல்லாருமே இறங்கியிருக்காங்க பெட்டி கொஞ்சம் காலியாக இருக்கு ஸோ அதுக்கப்புறம் அரக்கோணத்துலேருந்து தான் அவரை தீட்டு கட்டணும் அப்படிங்கிற வந்து பிளான் போட்டிருக்காங்க அப்படி வந்து அவங்க அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாலு பேருமே சேர்ந்து தனியாக இந்த ராஜேந்திர ஒன்று தாக்கியிருக்காங்க ட்ரெயின் வந்து கைனூர் அப்படிங்கிற ரயில்வே கிட்ட கிராஸ் பண்ணும்போது அந்த ட்ரெயின் வந்து ஸ்லோவாக இருக்கு அது வரைக்கும் ஸ்பீடாக போயிட்டு இருக்க ட்ரெயின் வந்து அந்த கைனூர் ரயில்வே கிட்ட போகும்போது வந்து ஸ்லோவாக இருக்கு ஆனால் இவங்க தாக்கி என்ன பண்ணாங்கன்னா இவங்களை வந்து ட்ரெயினில் தூக்கி வீசினா செத்துவோம் அப்படின்ட்டு ட்ரெயின் வேகமாக போக நினச்சி அப்படின்னு சொல்லி இவனை தூக்கி வீசியிருக்காங்க யாரை ராஜேந்திரன் தூக்கி வீசியிருக்காங்க அந்த இந்த டைமில் வந்து கைனூர் ரயில்வே கேட்டுக்கிட்ட போகிறதால அந்த ட்ரெயின் வந்து ஸ்லோவாக போயிருக்கு இதனால் வந்து சிறிய காயத்திலேயே வந்து அவர் வந்து உயிர் பழச்சுட்டார் அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லை அவர் தூக்கி வீசினதும் தாக்குனதெல்லாம் கொஞ்சம் நேரம் மயங்கிட்டார் ஸோ மயில் மயக்கம் தெளிஞ்ச பிறகு அரக்கோணம் அரசு ஆஸ்பத்திரிக்கு போய்ட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அரக்கோணம் ரயில்வே போலீஸ் நிலையத்தில் வந்து இந்த மாதிரி நடந்து சம்பவத்தை சொல்லி தன்னுடைய மனைவி வந்து கள்ளக்காதல் விவகாரத்தில் ஏவி தன்னை வந்து கொலை செய்ய முயன்றதாகவும் அவர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு உடனே போலீஸாரும் அதிரடியான நடவடிக்கை எடுத்து ராஜேந்திரன் வந்து கொலை செய்ய திட்டமிட்டது வந்து மனைவி கிட்ட விசாரணை பண்ணி மனைவியும் வந்து ஒத்துக்கிட்டதால் போலீஸார் வந்து இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து அஸ்வினி அவருடைய கள்ளக்காதலான அனுருக வம்சி அதுக்கப்புறம் அவருடைய தம்பியான கமலேஸ்வரன் அவருடைய நண்பனான தினேஷ் இந்த நான்கு பேருமே வந்து இப்ப கைது செஞ்சிருக்காங்க இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க நன்றி